புதுச்சேரி மாநிலத்தில் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்த நிலையில் அங்கு தற்போது வரை அரங்கேறிய முக்கிய அரசியல் நிகழ்வுகளை பார்க்கலாம். 2016 மே 16 நடைபெற்ற புதுச்சேரி தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. யாரை முதலமைச்சராக்குவது என காங்கிரஸ் கட்சிக்குள் கடும் குழப்பம் நீடித்த சூழலில் 2016 மே 29 துணைநிலை ஆளுநராக கிரண்பேடியை பதவியேற்க செய்தது மத்திய பாஜக அரசு. மத்திய அமைச்சராக இருந்த நாராயணசாமிக்கு காங்கிரஸ் மேலிட ஒப்புதல் அளித்ததால் 2016 ஜூன் 6 புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்றார். ஆட்சி தொடங்கியதில் இருந்தே நாராயணசாமி கிரண்பேடி இடையே கடும் மோதல் போக்கு நிலவியது. 2016 நவம்பர் 22 நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் நாராயணசாமி. இலவச அரிசி திட்டம் உட்பட பல திட்டங்களில் அரசின் நடவடிக்கைகளில் கிரண்பேடி குறுக்கீடு என்பது நாராயணசாமியின் குற்றச்சாட்டு. கிரண்பேடி நடவடிக்கைகளை கண்டித்து 2019 பிப்ரவரி 13 ஆளுநர் மாளிகையில் நாராயணசாமி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். 6 நீடித்த போராட்டத்திற்கு கேஜ்ரிவால், ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் நேரில் சென்று ஆதரவு அளித்தனர். 2020 ஜூலை 10 காங்கிரஸ் அதிருப்தி எம்எல்ஏ தனவேலு தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அதிகார மோதல் தொடர்ந்த நிலையில் கிரண்பேடியை திரும்பப் பெற வலியுறுத்தி 2021 ஜனவரி 8 நாராயணசாமி தர்ணாவில் ஈடுபட்டார். கிரண்பேடியுடனான மோதல் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் திடீர் குழப்பமாக காங்கிரசின் புதுச்சேரி மாநில முன்னாள் தலைவரும் அமைச்சருமான நமச்சிவாயம் ஜனவரி 25 பதவியை ராஜினாமா செய்து பின்னர் பாஜகவில் இணைந்தார். கடந்த 10 குடியரசுத் தலைவரை டெல்லியில் நேரில் சந்தித்த நாராயணசாமி கிரண்பேடியை நீக்குமாறு புகார் மனு அளித்தார். தேர்தலுக்கு 3 இருக்க கடந்த 16 கிரண்பேடியை நீக்கிவிட்டு தமிழிசை சவுந்தரராஜனை துணைநிலை ஆளுநராக நியமித்த குடியரசுத் தலைவர் நமச்சிவாயம் பாஜகவில் இணைந்த பிறகு மல்லாடி கிருஷ்ணராவ் உட்பட 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஒரு திமுக எம்எல்ஏ என இதுவரை 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தனர். பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என முதலமைச்சர் நாராயணசாமிக்கு துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டதால் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் பெரும்பான்மையை நிரூபிக்க முதலமைச்சர் நாராயணசாமி தவறியதால் காங்கிரஸ் அரசு புதுச்சேரியில் கவிழ்ந்தது.